அமெரிக்காவில் உள்ள பள்ளி பற்றியும் கல்வி முறை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஸ்கூலில் வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த டொனேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து நிறையா என்கரேஜ் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னாக்க, சாதாரணமாக வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து மணி கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து வின்டரில் வந்து இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஷூஸு, ஜாக்கெட்டு, க்ளவுஸு இதெல்லாம் வந்து வாங்க முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முடிஞ்சவங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். அதாவது நம்ம ஸ்கூலில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து கிட்ஸுக்கு வந்து ஃப்ளையர்ஸ் மாதிரி அனுப்பிச்சி விடுவாங்க. நம்ம வந்து அதை பார்த்துட்டு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஷூஸு, க்ளவுஸு, ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் யூனிசெஃப் இருக்கு இல்லையா, அது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மணி வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்சர் பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட கலெக்ட் பண்ணுவாங்க. ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்காக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா நம்ம வந்து டொனேட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கம்பல்ஷன்லாம் கிடையாது, நம்ம டொனேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் வந்து சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்கூலில் பண்ண சில ஆக்டிவிட்டீஸோட பிக்சர்ஸை வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் வந்து ஆர்ட் கிளாஸில் பண்ணது. இது வந்து இங்கிலீஷ் கிளாஸில் அவங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எழுதுவாங்க. இது வந்து சயின்ஸ் சொன்னேன் இல்லையா, கிராஃப்ட் ஒர்க் வச்சு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. இதுவும் ஆர்ட் கிளாஸில் பண்ணது. இதுவும் ஆர்ட் கிளாஸில் பண்ணது. இது வந்து இந்த செலிப்ரேஷனுக்கு சொன்னேன் இல்லையா, புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ட்ராயிங், ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது. இது வந்து வின்டரில் கிறிஸ்மஸ் டைம் பண்ணது. இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து ட்ரை ஃபோல்டு இதில் வந்து இந்த அவங்க வந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா இவங்களே டாபிக் வந்து சூஸ் பண்ணலாம், அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து டிஸ்பிளே வச்சு அவங்க வந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அந்த குழந்தைங்க. இது வந்து ஸ்கூலில் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. இதை வந்து பேரண்ட்ஸோ அடுத்த கிளாஸ் ரூம் பசங்களோ வரும்போது இதை வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இன்னொன்று நம்ம வேணும்னா அதை வந்து கேள்வியும் கேட்டுக்கிறலாம். இதை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எனி டாபிக்ஸ் வந்து கிட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறலாம். சூஸ் பண்ணிவிட்டு அவங்க டீச்சர்ஸ்டையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்குரிய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து அவங்க வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து இதை வந்து ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சைட்டு, என்னென்ன புக்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்குரியது. இன்னும் வந்து மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல்லாம் போகும்போது அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னும் வந்து பெருசாகவே இருக்கும். இங்கே வந்து எக்ஸாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, வருஷ கடைசியில் ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கு நம்ம வந்து விழுந்து விழுந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்கள நல்லா தூங்க வச்சுட்டு சாப்பிட வச்சு காலையில் வந்து நல்லா சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இங்கே குறிப்பிட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த கொஸ்டின் தான் வரும், இந்த கொஸ்டின் வராது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே கிடையாது. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது ஜென்ரலாக இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து அவங்க எழுத வேண்டியது இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த எக்ஸாம் மார்க்கை மட்டும் வந்து ஒரு வருஷத்துக்கு குறுக்கே அந்த கிரேடு வந்து கடைசியாக கொடுப்பாங்க. அந்த கிரேடு வந்து அந்த எக்ஸாமை வச்சு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்பப்போ சப்மிட் பண்ணுற அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்து ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அப்பப்போ பண்ணுற டெஸ்ட்டு எல்லா மார்க்கையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து அந்த கிரேடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 9th to 12th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, காலேஜ் போகிறதுக்கு வந்து இந்த 4 வருஷம் உரிய மார்க்கையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 9th, 10th, 11th, 12th இந்த 4 வருஷமும் சேர்த்து வர்ற மொத்த ஸ்கோரை வச்சு தான் அவங்க வந்து காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. கடைசியாக 12th இருக்க மார்க் மட்டும் வச்சு அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த 4 வருஷமுமே இம்பார்ட்டண்ட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே நிறையா காம்படிஷன் கூட இருக்கும். சயின்ஸ் பி, ஸ்பெல் பி, ஜியோகிராஃபி பி, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன்ஸ் தான் நிறையா வந்து வின் பண்ணியிருக்காங்க எல்லா காம்படிஷன்லேயும். ஸோ காலேஜுக்கு போகும்போது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் இது வின் பண்ணியிருந்தோம்னா அது, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கேட்டகரி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்க வந்து காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணி அவங்க வந்து நல்ல காலேஜ் வந்து வாங்குவாங்க. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது இந்த 2 விஷயங்கள் தான். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.